ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேருமே அரசு சொல்றத ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜோதிடர்கள் வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. இதுல அந்த 14 வயது சிறுவன் அபிகே ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020ல நடக்க போற விஷயத்த 2019ல கணிச்சிருக்காரு. கொரோனா வரப்போகுது அப்படின்ற விஷயத்த 2019ஆம் ஆண்டே கழிச்சதுனால அபிகே ஆனந்த் சொன்ன விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு மக்கள் எல்லா பேரும் அவர் சொல்ற விஷயத்த இப்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து பல விஷயங்களை அவர் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரு. 2020ல ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல செய்தி வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவ்வப்போது அவங்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடந்துட்டே இருக்கும். அது மட்டுமல்லாம பண கஷ்டங்கள் நிறையவே ஏற்படும். இப்போ கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு போட்டிருக்க இந்த ஊரடங்கு உத்தரவால மக்கள் எல்லா பேரும் பாதுகாப்பா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே மக்கள் பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் என்னதான் மக்களுக்காக உதவி செஞ்சாலும் அந்த பணம் எல்லாம் மக்களுக்கு போதாது. இப்போ இருக்கக்கூடிய விலை நிலவரங்களுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு மட்டுமே போதுமானாலும் ஒரு மாசத்துக்கு அந்த குடும்பங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில 14 வயது ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் அதை அழியறதுக்கான நேரம் கொஞ்சம் நீட்டிச்சுதான் செல்லும். கொரோனா இந்த மே மாதத்தோட இறுதியில கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஆனா திரும்பவும் அதோட வீரியம் ஆரம்பிச்சிடும். மக்கள் எல்லா பேரும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சாதாரணமா வெளியே சுத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கொரோனா வைரஸ் என்ன பண்ணுனா, மக்கள் எல்லா பேர்கிட்டையும் ரொம்ப சர்வ சாதாரணமா பரவ ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்த அரசாங்கம் அடுத்து ஊரடங்கு உத்தரவை தளர்த்த ஆரம்பிச்சதுன்னா கொரோனாவோட தாக்கம் அதை விட அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் இப்போ ஊரடங்கு உத்தரவுகளை சில மாநிலங்களை தளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் இப்போ ஒயின் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வர 7ஆம் தேதியும் ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒயின் ஷாப்புக்கும் சில கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. அதாவது சமூக இடைவெளிகளை பின்பற்றணும், மது வாங்கிட்டா அதை வீட்டில் வச்சு தான் குடிக்கணும், மது குடிச்சிட்டு யாராவது வெளியே சுற்றி கலாட்டா பண்ணால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால எல்லா பேருமே கொஞ்சம் கட்டுப்பாடோட மது வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ அப்படி வாங்கல. ஏன்னா எல்லா பேருமே மது கடையில அலை மோதி கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. இதுவே கொரோனா பரவுறதுக்கு ஒரு வழிவகுக்கிற தன்மையா இருக்கும். கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஊரடங்கு உத்தரவை தளர்த்துனாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுனால கொரோனா திரும்பவும் வீரியமாகும் அப்படின்னு அபிகே ஆனந்த் எச்சரிச்சிருக்காரு. மே மாதம் இறுதியில கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஜூன் மாதத்தோட ஆரம்பத்துல இது திரும்பவும் தன்னோட ஆட்டத்தை தொடங்கிடும். ஜூன் மாதத்தோட கடைசியில தான் கொரோனா முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவால சாதாரண மக்கள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. அரசும் ரொம்பவே பாதிக்கப்படுது. பொருளாதார ரீதியா அரசாங்கம் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் அன்றாட தேவைக்கு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஆனா ஊரடங்கு உத்தரவையும் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது, அதையும் தளர்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சாரி உரையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வருஷத்தோட இறுதியில இந்தியாவுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா உணவு பஞ்சம் மட்டும்தான். இப்போ விவசாயிகளை அவங்களோட வேலைகளை பார்க்க அனுமதிச்சா கண்டிப்பா அவங்க தங்களோட விவசாயங்களை பார்ப்பாங்க. இதனால வருங்காலத்துல உணவு பஞ்சங்கள் இருக்காது. ஊரடங்கு உத்தரவை விவசாயிகளுக்கும் போட்டு அவங்களும் உள்ளதா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா எல்லா பேரும் இந்த வருஷத்தோட இறுதியில உணவு பஞ்சத்தால அவதிதான் படுவோம். இந்த ஊரடங்கு உத்தரவு விவசாயிகளை பாதிக்காம இருந்தாலே போதும், கண்டிப்பா உணவு பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துல மக்கள் எல்லா பேருமே நல்ல செய்தியை மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அபிகே ஆனந்த் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.